இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வருடத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதருடைய விழாக்களை நாம் கொண்டாடுவோம். சில நேரங்களில் ஒரு நாளில் ஒன்றுக்கு அதிகமான புனிதர்கள் விழாக்கள் காணப்படும். அவற்றில் நான் முக்கியமான புனிதர்களோ அல்லது பிரபலமான புனிதர்களோ அவர்களை வைத்து நாம் தியானிப்போம், அவர்களது விழாவை கொண்டாடுவோம். ஆனால் தாய் திருச்சபையானது அனைத்து புனிதர்களுடைய விழாக்களை கொண்டாட விதமாக நவம்பர் 1 அனைத்து புனிதருடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இந்த வருடத்தில் பொது காலம் 31 அனைத்து புனிதருடைய பெருவிழாவை கொண்டாட நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஒரு புனிதர் எவ்வாறாக இருக்க வேண்டும், ஒரு மனிதர் எவ்வாறாக புனிதராக மாறுகின்றார், அவருடைய மாற்று நிலைமை எப்படி இருக்கின்றது, நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைகின்றது என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பொழிவின் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகளை அளிக்கின்றார். இந்த புனிதரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, புனிதர்கள் அனைவரும் கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளுடைய செயலை செய்தவர்கள், அனைவரையும் அன்பு செய்தவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக வாழ்ந்தவர்கள். புனிதர் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது மக்களிடம் எழுகின்ற அனைத்து செயல்கள் என்னவென்றால், அவர்கள் கடவுளுக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் பிறந்தவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், மற்றும் அனைவருக்கும் அதிகமாக அன்பை செய்தவர்கள், கடவுள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற துணிந்தவர்கள் என்று பல்வேறு விதமான பதில்களை நாம் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் புனிதர்கள் முதலில் மனிதர்கள், ஏனென்றால் அனைவருமே பிறந்த முதலே புனிதர்கள் என்று விளங்குவதில்லை. சிலர் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தவர்கள், சிலர் பல்வேறு விதமான துன்பங்களாலும் துயரங்களாலும் துவண்ட பொழுதும் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தவர்கள், சில புனிதர்கள் முதல் பகுதி வாழ்க்கையிலேயே கடவுளுக்கு எதிரானவராகவும் அதன் பிறகு மனம் திரும்பி கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் வாழ துணிந்தவர்கள் என்று பல்வேறு விதமான விளக்கங்களை நாம் புனிதர் உணர்த்தியில் கூறலாம். இந்த புனிதர்கள் முதலில் மனிதர்களாக இருந்தவர்கள். இந்த மனிதர்கள் எவ்வாறாக புனிதர்களாக மாறுகின்றார்கள் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவின் மூலமாக குறிப்பிடுகின்றார். இந்த மலைப்பொழிவானது 4 முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியது. அதில் முதல் முக்கியமான பகுதியானது பேறுகளும் அதன் விளைவுகளை பற்றி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இந்த பேறுகளின் விளைவுகளானது 8 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏழ்மையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, துயருடையோர் பேறு பெற்றோ, கனிவுடையோர் பேறு பெற்றோ, இரக்கமுடையோர் பேறு பெற்றோ, நீதியை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோ, நீதிக்காக போராடுகிறவர்கள் பேறு பெற்றோர் என்று 8 பகுதிகளாக குறிப்பிடுகிறது. இந்த 8 பகுதிகளிலுமே அவற்றில் ஒன்றையானது புனிதர்களுடைய வாழ்வில் நாம் காண முடிகின்றது. ஏழையின் உள்ளத்தோர், சில புனிதர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை விட்டு ஏழ்மையை நோக்கி சென்றவர்கள். ஏழ்மை நோக்கி என்றால் கடவுள் அனைத்தையும் துறந்து மக்களுக்காக வருகின்றார், அதே போல் தன்னையே துறந்து தன்னை ஒரு ஏழ்மையாக்கி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் ஏழ்மை ஏற்படுத்த வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏழையரோடு உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். 2வதாக துயருறுவோர் பேறு பெற்றோர். பல புனிதர்களை பார்க்கின்றோம், அவர்கள் வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான துயர்கள் காணப்படுகின்றது. துயர்கள் துன்பங்கள் என்பது அவர்கள் வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், நொடிகளாக இருக்கலாம், மற்றவர்களால் வருகின்ற துன்பங்களாக இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்கள். அவ்வாறாக அவர்கள் துயரிலும் கடவுளை நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததன் மூலமாக புனிதர்களாக மாறுகின்றார். அதை தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். துன்பத்திலும் இன்பமாக வாழ வேண்டும், துயரிலும் ஆண்டவரோடு நம்பிக்கை வைக்க வேண்டும், அப்போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுபட்டதாக காணப்படுகிறது என்று கூறுகின்றார். கனிவுடையோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். கனிவுடையோர் யார்? ஒருவர் மற்றவர் மீது கனிமையின் இரக்கத்தை காட்டுபவர்கள்.
கனி என்பது ஒரு பழம். அந்த பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது இனிப்பாக இருக்கின்றது. அதே போல் தங்களுடைய கனி உள்ள செயல்கள் மூலமாக மற்றொரு வாழ்வில் இனிமையாக்க முயல்கின்றார்கள். அதைத்தான் புனிதர்கள் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவருமே ஒரு தன்னுடைய வாழ்க்கையை மற்றொருடைய வாழ்க்கைக்காக இன்பமாக மாற்றுவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றனர். அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். கனிவோடு இருக்க வேண்டும், கனிவுடையோடு பேறு பெற்றோர் என்று அழைக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்றோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். இரக்கம் என்பது என்ன? ஒருவர் துன்பத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றார், ஒருவரால் அந்த துன்பத்தை விட்டு மீள முடியவில்லை, ஒரு கஷ்டத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றார் என்பதை அவரை பார்த்து அவரோடு கஷ்டத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவரோட துன்பத்தோடு பகிர்ந்து அந்த துன்பத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகளை செயல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இரக்கம். இரக்கம் என்பது சொல்களில் இருக்கக்கூடாது, ஐயோ அவர் துன்பப்படுகிறார் என்று செயல்களில் இருக்கக்கூடாது. மாறாக இரக்கமானது அனைவரும் செயல்களில் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அதைத்தான் புனிதர்கள் வாழ்விலே பார்க்கின்றோம். அவர்கள் அனைவருமே ஒரு விதத்தில் இரக்கமுடையவர்களாக இருக்கின்றார். பல்வேறு புனிதர்களை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற அனைத்தையுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். ஒரு துன்பப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆண்டவரின் அச்செய்தி அறிவித்து அவரை துன்பத்தில் இருந்து மீட்டு கடவுளுடன் திரும்ப கொண்டு வருகின்றார். அதுதான் உண்மையான இரக்கம். அடுத்ததாக பார்க்கின்றோம், நீதியின் நிலையை நாட்டுவோர் பேறு பெற்றோர். பல்வேறு வகைகளில் நாம் பார்க்கின்றோம், இந்த சமுதாயத்திலேயே ஏழை மக்களுக்குள்ள உரிமையானது மறுக்கப்படுகின்றது. ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் அனைவருமே காணாமல் போய்விடுகின்றார்கள். அவ்வாறுபட்ட வேலைகளிலேயே ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து துன்புறுகிறவர்களுக்கு அதிகமாக அன்பு கொடுத்து என்று அனைவரையுமே நீதியோடு பார்க்க வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பல்வேறு புனிதர்களே பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நீதி நிலைநாட்டுவதற்காகவும் அன்பை நிலைநாட்டுவதற்காகவும் ஆண்டவருடைய அரசாட்சியை நிறுவதற்காகவும் பல்வேறு விதங்களில் செயல்படுகின்றார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். இந்த உலகத்திலேயே பல்வேறு விதங்களிலே பார்க்கின்றோம், சாதி சமய நிறம் மொழி என பல்வேறு விதமாக சண்டைகளும் சச்சரவுகளும் கலகங்களும் காணப்படுகின்றது. இதனால் மக்கள் அனைவருமே தங்களுடைய அமைதியையும் ஒற்றுமையையும் இழந்து காணப்படுகின்றார்கள். அவ்வாறுபட்ட நேரங்களில் சில புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை மூலமாக அமைதி ஏற்படுத்துகின்றார்கள், அன்பு ஏற்படுத்துகின்றார்கள், தங்களுடைய செயல்கள் மூலமாக அமைதி ஏற்படுத்துகின்றார்கள். அவர் எவ்வாறு ஏற்படுத்துகிறார் என்றால், தங்கள் வாழ்வில் துன்பங்கள் வருகின்றது, மற்றொரு வாழ்வில் கலகம் ஏற்படுகின்றது, ஆனால் அவர்களை மன்னித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தி அமைதி ஏற்படுத்த விரும்புகின்றார்கள். எட்டாவதாக நாம் பார்க்கின்றோம், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று அழைக்கின்றார்கள். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் யார்? நம்முடைய புனிதர்கள் பல்வேறை பார்க்கின்றோம், மறை சாட்சிகளாக இறக்கின்றனர். யாருக்காக இறக்கின்றனர்? கடவுளுக்காக இறக்கின்றனர். அன்று கல்வாரி மலையிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை போக்குவதற்காக நீதியின் பொருட்டு அவர் துன்புறுகின்றார். அதே துன்ப வேதனையை துயர்களை நம் பலர் புனிதர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஒரே கடவுள் என்று முழக்கமிட்டு அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றனர். அதனால் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் அவ்வாறாக வாழ அழைப்பு விடுகின்றார். அதையும் தாண்டி நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என்னுடைய பெயரில் யார் உங்களை இகழ்ந்து பேசினாலும் என்னுடைய பெயரில் உங்களை துன்புறுத்தினாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த விண்ணரசு என்பது கடவுளால் நிறுவப்பட்டது. அனைத்து புனிதர்களும் சந்நிதியிலும் ஆண்டவருடைய முன்னிலையிலும் நாம் அனைவரும் இந்த பேறுகளையும் அதன் விளைவுகளையும் வாழ்ந்து காட்டினோம் என்றால் ஆண்டவர் முன்னிலையிலும் அனைத்து புனிதர்களுடைய சந்நிதியிலும் நாம் ஒன்றாக செயல்படுவோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் திருவழிபாட்டு நூலிலேயே நாம் பார்க்கின்றோம். இந்த திருவழிபாட்டு நூலிலே பார்க்கின்றோம், அனைத்து புனிதர்களும் ஒரே குடும்பமாகவும் ஒரே சந்நிதியிலும் செம்மறியான நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் அவரே உலகத்தின் மீட்பு, அவரே எங்களுக்கு வாழ்வு என்று அறிக்கையிடுகின்றனர். ஆனால் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித யோவான் அழகாக குறிப்பிடுகின்றார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக அமைதி ஏற்படுத்த வந்தார், அன்பை ஏற்படுத்த வந்தார், அனைவரையுமே பாவத்திலிருந்து
மீட்டெடுக்க வந்தார். அனைவரையுமே கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்ற வந்தார். அவ்வாறாக இருக்க நாம் அனைவரும் பாவத்தை விட்டுவிட்டு கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவரே தூய்மையோடு வாழ வேண்டும். அவரே ஒற்றுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வாறாக நிகழ்கிறது என்றால், நாம் பாவத்தை விட்டுவிட்டு தீய செயல்களை விட்டுவிட்டு தூய மனத்துடனும் தூயவராக மாற புனித யோவான் அழைப்பு விடுக்கின்றார். தூயவராக மாறுவது என்பது மிகவும் எளிதல்ல, கடினமானதுதான். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பொழிவின் மூலமாக ஏற்படுத்துகின்றார், தூயவராக மாற வேண்டும் என்று. ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் அனைவருமே வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல. உங்களையும் என்னையும் போன்றி மனிதராக பிறந்தவர்கள், அவராக மனிதராக பிறந்தவர்கள் தங்களுடைய மறைசாட்சி வாழ்வின் மூலமாகவும், தங்களுடைய நம்பிக்கையான வாழ்வின் மூலமாகவும், தங்களுடைய அர்த்தமுள்ள வாழ்வின் மூலமாகவும் கடவுளுக்கு சான்று பகர்ந்தனர். அவர்கள் அனைவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று மனித நிலையை விட்டு புனித நிலைக்கு உயர்ந்து காணப்படுகின்றார்கள். அவர்கள் அனைவருமே கடவுளிடம் நம்மிடம் பரிந்து பேசும் ஒரு பாலமாக விளங்குகின்றார்கள். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்விலே சிந்தித்து பார்ப்போம். நம் புனிதர் அனைவருமே மனிதர்களாக பிறந்தவர்கள், அவர்கள் அனைவருமே மனித நிலையை விட்டு புனித நிலைக்கு மாறினவர்கள். எவ்வாறாக மாறினார் என்றால், ஆண்டவர் கொடுத்த அந்த பேர்களை தன் வாழ்விலே தங்களுடைய வாழ்விலேயே செயல்படுத்தி மாறினவர்கள். நம்முடைய வாழ்விலும் அதே பேர்களை பெற்று அந்த வாழ்விலேயே நாம் செயல்படுத்தி மனித நிலையை விட்டு புனித நிலைக்கு மாறுவதற்காக முழு முயற்சி எடுப்போம், தியானிப்போம்.